சிவகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 27/11/2022 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. மாடுகள் கன்றுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ இல்லை மேப்லேயோ நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டு போகலாம்ங்க. நல்ல குணமான காங்கேயம் சினை மாடுகள் இருக்குதுங்க. ஒரு வட இந்திய கன்று மாடு இருக்குதுங்க. ஒரு தரமான 4 பல் காங்கேயம் இனவிருத்தி பூச்சி காலை இருக்குதுங்க. ஒரு குட்டை மாடு, ஒரு குறுங்கால் மாடு செவள காலக்கண்ணோடு இருக்குதுங்க. மொத்தம் 7 விற்பனை பதிவுகள் இன்றைய பதிவில் இருக்குதுங்க. மாடுகள் கன்றுகளை இதை பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க. பதிவில் முதலாவதாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 4ஆம் ஈத்து மயிலை மாடுங்க. மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம். மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. பழைய வர்க்க மாடுங்க, அதாவது கொம்பு அமைப்பு பார்த்திங்கன்னா திருவொம்பு மாடுங்க. முதல் முறையாக காங்கை மாடு வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க, ரொம்ப குணவனத்தில் ஒரு மாடு வேணும், நல்ல புது முதல் முறை நாங்கள் பால் கறந்து பழகணும், கால் அணைக்காமல் கறக்கணும், பெண்கள் கறக்கணும், அதே மாதிரி பாலோட அளவீடும் அதிகமாக வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. மாட்டினுடைய உரிமையாளர் வந்து காலையில் 3, சாயங்காலம் 2, 5 லிட்டர் பால் கறந்துக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அது போக கண்ணுக்கு 1 லிட்டர் பால் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கறவை திறன் இருக்கக்கூடிய பழைய வர்க்க மாடு, நல்ல உடசலான மாடுங்க. கன்று ஈனுவதற்கு இன்னும் 30 நாள் கால அவகாசம் இருக்குதுங்க. நீ மடி வச்சா போடுங்க. ஈத்து மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 1 வாரம் தான் மடி விட்டு போடுங்க. நல்ல மடி தளர்வுங்க. பின்னாடி மடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல மடி சுருக்கும். மாடு வந்து ரொம்ப பொறுமையான மாடுங்க. அதனால் வாங்கி வளர்க்குறவங்களுக்கு, முதல் முறையாக வாங்கி வளர்க்குறவங்களுக்கு தரமான மாடு, நல்ல கறவை திறனோடு இருக்கக்கூடிய மாடுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 45,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நல்ல குணத்தில் தெளிவான மாடு, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு 1-5 லிட்டர் கறவை வேணும். முதல் முறையாக கறக்கிறோம், ரொம்ப பொறுமையான மாடாக வேணும், சுழி சுத்தத்தில் வேணும், உத்தரவாதத்தோடு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. 4 காம்பில் பால் வரும், பாலுக்கு நிற்குங்க, கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். நல்ல குணவனமான மாடு, நல்ல உடசலுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க. அடுத்ததாக பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 3ஆம் ஈத்து 5 மாதம் சினை நிறைவுங்க. மயிலை மாடுங்க, நல்ல தரமான மாடு. 3ஆம் ஈத்து சுழி சுத்தமாக இருக்குது. 5 மாதம் சினை நிறைவு கால்நடை மருத்துவரால் நம்ம வீட்டில் உறுதிப்படுத்தியிருக்கிறோங்க. அதாவது 150 நாள் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களோட குறிப்புங்க. இன்னும் கன்று ஈனுவதற்கு 135 நாட்கள் கால அவகாசம் ஆகுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. நேரம் 3 லிட்டர் மடியில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. முறையான அடர்தீவனம், முறையான பராமரிப்பு இருக்கும் பட்சத்தில் வேலைக்கு 2 லிட்டர் நம்ம கறவை கறந்துட்டோம்னா கண்ணுக்கு 1 லிட்டர் பால் இருக்குங்க. நல்ல பின்னேத்தம், வால் இறக்கம், நல்ல கொம்புதலை, நல்ல நெட்டுப்போக்கு, நல்ல மாட்டில் வந்து தெளிவான மாடுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து சுழி சுத்தமாக இருக்குது. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குது. பாலோட அளவீடு, நேரம் 3 லிட்டர் மடியில் இருக்கும், 2 கறந்துக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு வந்து பார்த்திங்கன்னா கன்று ஈனுவதற்கு முன்னாடியும் பின்னாடியும் நாம் செய்ய வேண்டிய வழிமுறைகளை தெளிவாக செய்யணுங்க. வழிமுறை அப்படிங்கிறது நஞ்சு கொடி வந்து முழுமையாக போட்டதுக்கப்புறம் எடுத்து போட்டுடணும், மாடு சாப்பிடாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி சீம்பால் வந்து கண் ஊட்டினது போக இருக்கிற சீம்பாலை நல்லா கறந்து விடணுங்க. அப்போ தான் வந்து மடி உடையுங்க. அதே மாதிரி கன்று போட்டு 3-4 நாள் வரைக்கும் அடர்தீவனத்தை தவிர்த்துட்டு நேரம் 1 கிலோ நாட்டு சர்க்கரை, காலையில் 10-12 லிட்டர் தண்ணியில் நாட்டு சர்க்கரை கலந்து வைக்கிறது ஒரு வழிமுறைங்க. நல்ல பால் ஆனதுக்கப்புறம் ஆட்டி ஊத்துதல் வழிமுறை அப்படிங்கிறத 8 நாளைக்கு பின்பற்றினீங்கன்னா கன்று ஈனியதுலேருந்து 10-15 நாள் முழுமையாக பால் திரும்பி வந்துடுங்க. நல்ல தரமான மாடு, நல்ல கொம்பு தலையில் முகலட்சணமாக கறவைக்கு கால் அணைக்காமல் தெளிவாக கறந்துக்கலாமுங்க. விற்பனை விலை 37,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம். நாட்டு கன்று போடுங்க, அதாவது காங்கைங்கன்று போடும், 4 காம்பில் பால் வரும், பாலுக்கு கால் அணைக்காமல் நிற்குங்க. மாற்றம் வந்தால் உங்களுக்கு வேறு மாடு மாற்றித்தரப்படுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படுங்க. நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும்தான், முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் இல்லை. எப்போ வேணாலும் மாடுகள் கன்றுகள் வாங்கணும்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பதிவுகளை நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாமுங்க. மாடு நல்ல கொம்பு தலையில், நல்ல நெட்டுப்போக்கில், நல்ல மடிகால் சுத்தத்தில், தோகமடியோட தெளிவாக இருக்கக்கூடிய மாடுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 2ஆம் ஈத்து செவளை மாடு, நிறை சினையில் இருக்குதுங்க. பல் வந்து கடை முளைப்புங்க.
கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க. தலையீத்தில் நேரம் 2 லிட்டர் கறந்துட்டு இருந்த மாடுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா போன ஈத்தில் நமக்கு தெரிஞ்சவங்க வச்சுருந்தாங்க. அவங்க முழுமையாக கறந்த மாடு, அதனால் அவங்க பால் கறவை இருக்கிற மாடுகள் மட்டும்தான் தேர்வு பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கான தெளிவுகள் இருந்தால் மட்டுமே அவங்ககிட்டருந்து நம்ம தெளிவாக இவ்வளோ தூரம் சொல்ல முடியுதுங்க. தலையீத்தில் வேலைக்கு 2 லிட்டர் கறந்தாங்க. தலையீத்துலேயும் நேரம் 3 லிட்டர் இருந்த மாடு. ஈத்து இப்போ 2வது ஈத்து. போன ஈத்து அவங்க தலைச்சனில் தான் அவங்க வச்சுருந்தாங்க. இப்போ மயில காலைக்கு என்ன சேர்த்திருக்கிறாங்க. பாலோட அளவீடு இந்த ஈத்தும் நம்ம வந்து ஒரு நாளைக்கு 4 லிட்டர் பால் கறந்தோம்னாலும் கண்ணுக்கு 1 லிட்டர் பால் இருக்குங்க. கன்று ஈனுவதற்கு இன்னும் 15 நாள் கால அவகாசம் இருக்குது. நல்ல நெட்டுப்போக்கான மாடுங்க. கொம்பு அமைப்பு வந்து வட்டக்கொம்பு அமைப்பில் இருக்குது. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து 59,000 ரூபாய்ங்க. ஏன்னா சவள மாடு அதிகமாக கிடைக்கிறது இல்லைங்க. கிடைக்கும் பட்சத்தில் அதுக்கான உத்தரவாதம் 2 ஈத்துக்குள்ளே இருக்கணும், கறவைக்கு கால் அணைக்காமல் இருக்கணும், பாலோட அளவீடு நல்ல பாலாக இருக்கணும், நல்ல குணவனமாக இருக்கணும், உத்தரவாதத்தோடு வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. காங்கையும் கண்ணு போடுங்க. 4 காம்பில் பால் வரும், பாலுக்கு நிற்குங்க. நல்ல மடிகால் சுத்தம்ங்க. கன்று ஈனுவதற்கு இன்னும் 15 நாள் கால அவகாசம் இருக்குது. 2வது ஈத்து வட்டக்கொம்பு செவலை மாடுங்க. அதே மாதிரி வீட்டில் நின்னாலும் நல்ல நிமிந்த பார்வையோட குதிரையோட மாடு நல்லா ஜம்முன்னு தான் நிற்குதுங்க. மாடு நல்ல நெட்டு நேரத்தில் தெளிவான மாடு. வாங்கி வளர்த்துறவங்களுக்கு நல்ல தரமான கன்றுகள் பிறக்குங்க. அதே மாதிரி மாடு உடசலுங்க. பின்மடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல இலக்கமான மடி. எந்த அளவுக்கு நம்ம தாலி தண்ணி வைக்கிறோமோ அந்தளவுக்கு கறவை திறனும் கூடி நம்ம எதிர்பார்க்கலாமுங்க. மாடு நல்ல குணவனத்தில் இருக்குது. வாங்கி வளர்த்துறவங்களுக்கு 2வது ஈத்துன்னு 10-15 ஈத்து நல்லா கறந்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. இப்போ தான் வண்டியில் வந்து இறங்குச்சிங்க. இறங்கினோன்னே கயிறு மாற்றி தவிடு காட்டி வீடியோ பதிவு எடுக்கிறதுனால கொஞ்சம் படபடப்பாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. மற்றபடி குணத்தில் ரொம்ப சாதுவான மாடு. நம்ம வாகன ஓட்டுநர்கள் வந்து பாதுகாப்பாக கொண்டு வந்து இறக்கி கட்டி கொடுத்துருவாங்க. நீங்கள் மாடுகள் உங்கள் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு தண்ணி வந்து ஒரு பிளாஸ்டிக் ட்ரேயில் போட்டு வைக்கலாமுங்க. இல்லை அப்படின்னா ஒரு கொஞ்சம் வரத்தீவனம் போடலாமுங்க. பசுந்தீவனம் போட வேண்டாம், அடர் தீவனம் காட்ட வேண்டாம். இது ரெண்டுமே கழிச்சல் ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு காங்கேயம் மாட்டிற்கு புங்குனூர் சினையூசியின் மூலமாக பிறந்த 22 மாதங்களான சுழி சுத்தமான 2 பல் போட்ட புங்குனூர் சினையூசி போட்டு 60 நாட்களான ஒரு குட்டை கிடாரிங்க. நல்ல ஷோ குவாலிட்டியான கிடாரிங்க. நல்ல பால் உருகமான மாட்டிற்கும் பிறந்தது. நல்ல தொப்புல இருக்கும். காம்புகள் நல்ல தெளிவான காம்பு அமைப்பு. கொம்பு முகம் தலை வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொம்பு தலையில் இருக்குங்க. உயரம் வந்து திமிலோடவே ஒர 2.5 அடி உயரம் தான் இருக்குதுங்க. தரமான கிடாரி, 2 பல் போட்டிருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. புங்குனூர் சினையூசி போட்டு 60 நாள் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இன்னும் கை வச்சு பார்க்கலைங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காங்கேயம் மாட்டிற்கு புங்குனூர் சினையூசியின் மூலமாக பிறந்த ஒரு குட்டை கிடாரிங்க. நம்ம பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா சினை ஊசி போடுறவங்ககிட்ட புழக்கத்தில் வட இந்திய ஊசிகள் இருக்குது, புங்குனூர் சினை ஊசிகள் வச்சுருக்கிறாங்க, காங்கேயம் ஊசிகள் வச்சுருக்கிறாங்க. ஏதாவது ஒரு தவறுதலாக இல்லை அவங்க வந்து மாட்டுக்காரரை விரும்பி வேணும்னு போட்டாலும் போட்டிருக்கலாம். இல்லை வந்து மாடு சினை ஊசி போடுறவங்க தவறுதலாக காங்கேயத்துக்கு பதிலாக அந்த ஸ்ட்ராவை வந்து இதில் மாற்றி போட்டிருக்கலாம். ஆனால் நல்ல முகலட்சணமாக சுழி சுத்தமாக நல்ல தெளிவான கண்ணா கிடாரியாக வந்திருக்குதுங்க. அவங்க அதனால் வந்து மறுபடியும் வந்து புங்குனூர் சினை ஊசி போட்டிருக்கிறாங்க. இனி பிறக்க போகிற கன்று வந்து பார்த்திங்கன்னா இதுவே புங்குனூர்னுடைய உடல் வாகில் தான் இருக்குது. முகம் அந்த மாதிரி விழுந்துன்னா இன்னும் நல்லது. காங்கை மாதிரி விழுந்தாலும் நல்ல முகலட்சணமான கிடாரியாக இது இருக்குதுங்க. இந்த குட்டை கிடாரி தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை நம்ம பண்ணி கொடுக்குறோங்க. 1 நாள் 2 நாள் ஆகிற பராமரிப்பு செலவுகளையும் நம்ம ஏற்றுக்கிட்டு குடல் புழு நீக்கம்ங்கிறது வந்து தோலில் போடக்கூடிய ஐவர்மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டு அனுப்புகிறோங்க. அது வந்து தோல் சார்ந்த பிரச்சனைகள், அதாவது ஊரல் பிரச்சனை, அலுங்கு பிரச்சனை, உனி பிரச்சனை, இது எல்லாத்தையும் சரி பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பெரியம்மை நோய் தாக்கத்துக்கு ஓரளவுக்கு ஆரம்பத்திலே கட்டுப்படுத்துதலுக்கு இந்த தோல் ஊசி ஓரளவுக்கு பயன்படுங்க. ஏன்னா தோலில் தான் வந்து பெரியம்மையினுடைய தாக்கம் வந்து கட்டி கட்டியாக காசு காசாக வந்து புடைக்கிறதுங்க. அது நம்ம முன்னாடியே அந்த தோல் ஊசி போட்டுட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம கால்நடைகளை பாதுகாக்க முடியுங்கிறதுக்காக தான் நம்ம நாள்தோறும் கால்நடை மருத்துவரை வர சொல்லி மாடுகள் கன்றுகளுக்கு அந்த ஐவர்மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டு நம்ம அனுப்புகிறோங்க. அதனால் ஒருத்தர் வாங்குகிறாங்கன்னா என்னென்ன விஷயங்களை தெளிவுபடுத்துகிறாங்களோ அந்த விவரங்களை தெளிவுபடுத்தி நம்ம வந்து அனுப்புகிறோங்க. வாங்க விருப்பம் இருக்கிறவங்க சேனல் வீடியோக்களை பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு குட்டை இன குறுங்கால் மாடுங்க. ஈத்து 3வது ஈத்துங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. காங்கேயம் செவளை காளைக்கண்ணோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. மாடு குட்டை இன மாடு, குறுங்கால் மாடுங்க. உயரம் வந்து திமிலோட 3-3.5 அடி உயரம் இருக்குங்க.
கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. பால் வந்து இளம் கறவையில் காலையில் 3 to 4, சாயங்காலம் வந்து 3, கண்ணுக்கு போகவே 6 liter கறவை கறந்துட்டு இருந்த மாடு இப்போது பெருங்கன்று மாடாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா காங்கேயம் கன்று, செவளை காளை கன்று மாட்டுக்கு இணையாகவே இருக்குதுங்க. கண்ணுக்கான வயது வந்து பார்த்திங்கன்னா 8 to 9 months ஆச்சுங்க. மாட்டிற்கு மீண்டும் வந்து காங்கேயம் சினை ஊசி போட்டிருக்கிறாங்க, இன்னும் சினை உறுதியாக தெரியலைங்க. அங்கே பராமரிக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழல்னால மாட்டை வந்து விற்பனைக்காக கொடுத்துருக்காங்க. குறுங்கால் மாட்டில் நல்ல கறவை திறனோடு இருக்கக்கூடிய மாடு, நல்ல கால் அணைக்காமல் கறக்கணும், சுழி சுத்தமாக இருக்கணும், ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கணும், நல்ல மடிகால் சுத்தத்தில் வேணும் அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாமுங்க. சினை உறுதிப்படுத்துகிற வரைக்கும் தாராளமாக நீங்கள் கறக்கலாம். 3 to 4 months சினை உறுதி ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது இன்னும் வந்து 3 to 4 months கறவை எதிர்பார்க்கலாம். அடுத்து அதுக்கப்புறம் கண்ணை பிரித்து விற்றுட்டு மாடை வந்து நம்ம வந்து வளர்த்திக்கிட்டோம்னா அடுத்த ஈத்து வந்து நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய ஒரு தரமான குட்டை இன குறுங்கால் மாடாக இருக்குங்க. நண்பர்கள் வந்து நம்ம வந்து குட்டை இனத்தில் வந்து மாடுகளை வந்து பொதுவாக ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். எந்த மாடுன்னு நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்கிறதில்ல. என்ன தகவல் வந்து மாட்டினுடைய உரிமையாளர் நமக்கு தர்றாங்களோ அந்த தகவலை நம்ம வந்து தெளிவாக சொல்லிடுறோம். நம்ம கறந்து பார்த்தும் பதிவாக சொல்கிறோங்க. இந்த கண்ணு வந்து பார்த்திங்கன்னா 8 to 9 months தான் ஆகுதுங்க. காங்கேயம் கண்ணு, காலை கண்ணுங்க, மாட்டுக்கு இணையாக இருக்குதுங்க. மாட்டில் பால் இல்லைன்னா கண்ணு இந்த அளவுக்கு ஊறாதுங்க. பாலும் தெளிவாக கறக்கக்கூடிய மாடு, நல்ல மடி செட்டுங்க. அதாவது சிந்து மாடுகளுக்கு எந்த அளவுக்கு மடி இருக்குமோ அந்த அளவுக்கு மடி செட்டு இருக்கக்கூடிய மாடு. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 45,000 ரூபாய்ங்க. பால் வத்தும்போது காளை கன்று மட்டுமே குறைஞ்சபட்சம் 12,000, அதிகபட்சம் 18,000 ரூபாய்க்கு விற்பனை ஆகலாமுங்க. மாடு அதுக்கப்புறம் சினை ஆயிக்குச்சு அப்படின்னா நம்ம வந்து சென மாடை நம்ம வச்சுக்கலாம். அதனால் வாங்கி வளர்த்துறவங்களுக்கு நல்ல குறுங்கால் மாடு, பால் வர்க்கமான மாடு தேவைப்பட்டதுன்னா தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள். நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம். விற்பனை விலை 45,000 ரூபாய்ங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படுங்க. நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும்தானுங்க, முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. அடுத்ததாக பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு வட இந்திய மாடுங்க. 4வது ஈத்து சுழி சுத்தமாக இருக்குதுங்க. 5 months வட இந்திய காளை கண்ணோடு இருக்குதுங்க. காளை கண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனவிருத்தி பயன்பாட்டுக்கே ஆகக்கூடிய கண்ணுங்க. அந்தளவுக்கு நல்ல தரமான ஷோ குவாலிட்டி காளை கண்ணாக இருக்குது. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. இடம் மாறுதல் ஏற்பட்டால் 1 to 2 days மட்டும் அணைச்சி கறந்தால் போதுமானது. மாடு வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் இருந்ததுங்க. அங்கே பார்க்க முடியல, ஆட்களினுடைய கொஞ்சம் பற்றாக்குறையினால கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க. அது இல்லாமல் கறக்கிற மாடுங்கிறனால கொஞ்சம் உடஞ்சி தான் இருக்குங்க. 5 months காளை கண்ணுங்க. இன்னும் சினை ஊசியோ காளைக்கோ இணை சேர்க்கப்படவில்லை. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய சூழலில் காலையில் 3, சாயங்காலம் 3 கறந்துட்டு கண்ணுக்குட்டிக்கு விட்டுட்ருக்குறாங்க. கண்ணு வந்து நல்ல ஊக்கமான கண்ணாக வந்திருக்குதுங்க. இளம் கறவையில் 4+4 கறந்துட்டு வந்திருக்கிறாங்க. கண்ணுக்கும் வந்து நல்லா பால் விட்டு வளர்த்துறனால கண்ணு வந்து நல்ல பூச்சிக்காலை, அதாவது வட இந்திய கன்றுகளில் ஒரு பூச்சிக்காலை கன்றாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. கன்று மாடு இரண்டும் சேர்த்து விற்பனை விலை 44,000 ரூபாய்ங்க. வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க, வட இந்திய மாடு சுழி சுத்தமாக வேணும், இன்னும் சினையூசி எதுவும் போடலை, நெட்டி தான் கறக்கக்கூடிய மாடுகள் தானுங்க. இன்னும் 1 to 2 months கழித்து சினையூசி போட்டு அப்புறம் 3 to 4 months கறக்கிறோம்னா குறைஞ்சபட்சம் 5 months கறவை எதிர்பார்க்க முடியும். காளை கன்று வந்து ஏதாவது பூச்சிக்காலை வளர்ப்பு இல்லை வட இந்திய மாடுகள் வச்சுருக்கிறீங்க, அதற்கு ஏற்றாற்போல் நல்ல கண்ணாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தேர்வு செஞ்சு வளர்க்கணுன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வளர்க்கலாமுங்க. ஏன்னா மாடும் நல்ல பால் வர்க்கமான மாடு தான், நல்ல நெட்டு போக்குங்க, குணவனத்தில் இருக்குது, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. அதனுடைய காளை கன்று தான் நீங்கள் பார்க்குறீங்க. மாடு வந்து இப்போ தான் வந்துச்சுங்க, வந்த உடனே நம்ம வீடியோ பதிவாக எடுக்கிறோங்க. அதனால் வந்து சில கொஞ்சம் மாடுகள் வந்து பதட்டம் இருக்கும், கன்றுகளுக்கு பதட்டம் இருக்கும். நல்ல தெளிவான காளை கண்ணுங்க. மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குது. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. உங்கள் இடத்துக்கு வந்தால் 1 to 2 days அந்த பதட்டம் போகிற வரைக்கும் அணைச்சி கறந்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த தொந்தரவும் இல்லை. தற்போதைய சூழலில் வேலைக்கு 3-3 liter கறவையில் இருந்துகிட்ருக்கக்கூடிய மாடுங்க. வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். நேரில் வந்து பார்த்தும் வாங்கிக்கலாம். விற்பனை விலை 44,000 ரூபாய்ங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படும். நேரில் வந்தீங்கனாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும்தானுங்க. முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் இல்லை. எப்போ வேணாலும் மாடுகள் கன்றுகள் வேணும்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பதிவுகளை பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க. அடுத்த பதிவில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வட இந்திய மாடுகள் 1-2 நம்ம வாங்கியிருக்கோங்க. அதையும் பதிவுகளாக கொண்டு வர்றோம். நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க, ஆனால் எங்களால் வந்து மாடுகளை உறுதிப்படுத்தி தெளிவாக கொண்டு வந்து விற்பனை செய்யுங்கிறதுக்கு கரெக்டாக வாரம் வந்து 10 மாடு அந்த மாதிரி தான் எங்களால் போட முடியுதுங்க. அதனால் காங்கேயம் வட இந்திய மாடுகள் இரண்டையும் சரிசமமாக கலந்து தான் நம்ம விற்பனை பதிவுகளாக கொண்டு வர்றோங்க. அடுத்ததாக விற்பனை பதிவில் நம்ம பார்க்குறது
சுழி சுத்தமான இனச்சேர்க்கை பயன்பாட்டில் அதாவது இனவிருத்தி பயன்பாடு பூச்சி காளையாக இருக்கக்கூடிய நான்கு பல் பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை காளைங்க. நல்ல தரமான காளைங்க, சுழி சுத்தமாக இருக்குது, நான்கு பல்ல இருக்குதுங்க. ஒரு கயத்தில் நம்ம பிடிச்சிக்கலாமுங்க, குணத்துலேயும் இருக்குது. நல்ல மாடுகள் மிதிக்கிறதுல நல்ல ஸ்பீடாகவும் இருக்குதுங்க. எல்லா பொறுப்புகளோடும் இருக்குது, நல்ல நெட்டு நீளம் வால் இறக்கம் எல்லா பொறுப்புகளோடும் இருக்குதுங்க. கொம்புகள் வந்து விளாறு கொம்பு அமைப்பில் நெத்தி குழி நெத்தியோடு இருக்கக்கூடிய தரமான காங்கேயம் இனவிருத்தி மயிலை பூச்சி காளைங்க. விற்பனை விலை 75,000 ரூபாய்ங்க. வாங்கி வளர்க்கணும், உங்கள்கிட்ட வந்து காங்கேயம் மாடுகள் இருக்குது, அதுக்கு இனச்சேர்க்கைக்கு ஒரு காங்கேயம் காளை வேணும், பல்லு பாக்கியாக வேணும், குணத்தில் வேணும், ஒரு ஒத்த கயத்தில் பிடிச்சிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. மாடுகள் மிதிக்கிறதுல நல்ல ஸ்பீடாக மிதிக்குதுங்க. இன்னும் 6 பல் 8 பல் சேரும்போது காலை உருவத்துக்கு வரும்போது நல்ல பெரு உடம்புல பெருங்காலையாக வந்து சேருங்க. நல்ல குணத்தில் தெளிவான காளை, சுழி சுத்தமாக இருக்குது, நான்கு பல்ல இருக்குது. விற்பனை விலை 75,000 ரூபாய், ஒரு கயிறில் தான் இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு தரமான இனவிருத்தி பூச்சி காளை தேவைப்பட்டதுன்னா தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள். அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் உங்கள் இடத்துக்கு கொண்டு வந்து இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க. வண்டி ஏற்றும் போதும் தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு கழுத்து கட்டி எல்லாம் புதுசு போட்டு தான் அனுப்புகிறோம். ஜாயிண்ட் வாடகை அனுப்புகிறோம். ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனால் கூட அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிட்டு கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்பெடுத்துக்கிறோங்க. அதனால் தரமான இனவிருத்தி பூச்சி காளை நான்கு பல்லுங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது. சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ இல்லை மேப்லேயோ நீங்கள் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க. நம்ம பதிவுக்கான நாள் மேலே குறிப்பிட்டுறோம், பதிவுக்கான நேரம் குறிப்பிட்டுறோம், பதிவுக்கான தொலைபேசி எண் அந்த நம்பரையும் மேலேயும் வந்து டிஸ்பிளேலேயே ஓடிட்டுருக்கோங்க. நாள்தோறும் வீடியோ பதிவுகள் போடுறோம். 2 வீடியோ பதிவுகள், மதியம் ஒரு பதிவு, மாலை ஒரு பதிவுன்னு 2 பதிவுகளாக போடுறோம். 2 பதிவுகளுக்கும் தனித்தனியான தொலைபேசி எண்கள், நேரம், நாள் எல்லாமே தெளிவாக குறிப்பிட்டுறோங்க. விலையும் அந்த பதிவுகள்லேயே நம்ம குறிப்பிட்டும் சொல்லிடுறோம். அதனால் வாங்க விருப்பம் இருக்கிறவங்க அந்த பதிவுகளை பாருங்கள். எந்த மாடு எந்த கண்ணு உங்களுக்கு பிடிக்குதோ அட்வான்ஸ் மட்டும் பண்ணுங்கள். கயிறுகள் மாற்றி குடல்புழு நீக்கம் செஞ்சு ஜாயிண்ட் வாடகையில் கொண்டு வந்து இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்ம பொறுப்புங்க. எப்போ வேணாலும் மாடுகள் கன்றுகள் வாங்கணும்னா நம்ம பண்ணைக்கு நேரில் வரலாம், மாடுகள் கன்றுகளில் தேர்வு செய்யலாம், ஜாயிண்ட் வாடகை நம்ம பண்ணி கொடுத்துட்டு போகிறோம். வீட்டுக்கு வந்தீங்கனாலும் சரி, வீடியோ பார்த்தீங்கனாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும்தானுங்க. முழு தொகை யாரையும் நம்ம கட்ட சொல்லி கேட்குறதே கிடையாதுங்க. நம்ம எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோங்க. வெளி மாவட்ட நண்பர்களுக்கு, லோக்கலுக்கு மட்டும் நம்ம ஜாயிண்ட் வாடகை பண்ணுறதில்ல. ஏன்னா 25 கிலோமீட்டர் தான் இருக்கும், அதுக்காக ஜாயிண்ட் வாடகை பண்ண முடியாது. வெளி மாவட்ட நண்பர்களுக்கு 100% ஜாயிண்ட் வாடகை உண்டுங்க. நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்ங்க.